ஒரு கம்பி மாதிரி இருக்கும், அதை அப்படியே பிச்சு எடுத்துடணும். ஓ, நான் இதுக்கு இந்த மீனில் நான் உனக்கு ஒரு காரியம் காட்டி தரவா. இந்த ஒரு கருப்பு இருக்கு பார்த்தியா, இது எதுக்கு தெரியுமா? ஒரு மீன், ஒரு குட்டி மீனுக்குள்ளே எவ்வளவு கறி இருக்குன்னு பார்த்தியா, புரிஞ்சுதா? அதுக்கு தான் இந்த கறி மீன் இதில் இப்படி வந்து. உனக்கு புரிஞ்சுதா? ஹலோ, வெல்கம் டு சேனல் ஹவுஸ் டு ஹோம். இன்னைக்கு வானகரத்துல இருந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான கடம்ப வாங்கிட்டு வந்திருக்காங்க. கனவான்னு சொல்லுவோம், நல்ல சீப்பா கிடைச்சிருக்கு. 200 ரூபா தான் இருக்குது ஒரு கிலோ. இன்னைக்கு அது நான் கிளீன் பண்ணதுல இருந்தே உங்களுக்கு காட்ட போறேன். கனவு மீன் மட்டும் வாங்க குடிசத்தில் ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குட்டியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப குட்டியாக இருந்தாலும் நம்மளுக்கு கழுகுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப பெருசாக இருந்தாலும் இந்த உள்ள எல்லாம் மண் எல்லாம் கறி இருக்கும், அது வந்து நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த சைஸ்லேயே இன்னும் கொஞ்சம் கூட பெருசானாலும் பரவாயில்ல, ரொம்ப குட்டியாக வாங்கக்கூடாது. அப்புறம் இது கழுகுறது எப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த இதை இப்படி எடுத்துக்கணும். இந்த தலையை மட்டும் இப்படி இப்படி பிடிச்சிட்டு இப்படி எடுக்கணும். இப்படி எடுத்துட்டு இந்த இதில் ஒரு கருப்பு இருக்கும், அதான் அதில் மெயின். இந்த கருப்பை வந்து இப்படி நம்ம பிடிச்சு இப்படி கிள்ளி எடுத்துடணும், இல்லைன்னா அது எல்லாம் உடஞ்சிரும். உடஞ்சிருச்சுன்னா அது எல்லாம் மீனிலே ஆகி அப்புறம் அந்த கறி எவ்வளோதும் இப்படி பார்த்துடுங்க. அந்த கறி வேணால் நான் காட்டுறேன், அது இப்படி ஆகி எல்லா இடத்துலையும் இப்படி இப்படி கறியாக ஆயிரும். இந்த கறி வந்து ஆகக்கூடாது, மீனில் வந்து இந்த கறி ஆகக்கூடாது. கறி ஆகாமலே நம்ம எடுத்துடணும். அதுக்கப்புறம் இந்த மீனில் ஒரு கல் மாதிரி ஒன்று இருக்கும், இந்த தலையில் வந்து அந்த கல் மாதிரி, அதையும் வந்து நம்ம இப்படி பிச்சு எடுத்துடணும். இன்னும் கூட எடுத்து காட்டுறேன், பார்த்துடுங்க. இதை நான் இப்படி எடுக்கணும், இந்த பாருங்கள். இப்படி எடுத்துட்டு இதுக்கு இதில் உள்ள கறி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதில் கருப்பாக இருக்கும். இந்த கறி வந்து அது எல்லோடும் உடஞ்சி போகாமல் நம்ம அதை ஃபஸ்ட்டு நம்ம பிச்சு எடுத்த உடனே இதை பிச்சு இப்படி எடுத்துடணும். எடுத்துட்டேன்னா நம்ம கையில் எல்லாம் கறி ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் அதில் தலையில் இருக்கக்கூடிய ஒரு கல், இந்த பாருங்கள், அந்த கல்லை இப்படி பிதுக்குனானா அது வந்துடும். அதை எடுத்துட்டு, அப்போ நான் இதுக்கு இந்த மீனில் நான் உனக்கு ஒரு காரியம் காட்டி தரவா. இந்த ஒரு கருப்பு இருக்கு பார்த்தியா, இது எதுக்கு தெரியுமா? இந்த கருப்பு வந்து இந்த கடலுக்குள்ளே இந்த மீன் போயிட்டே இருக்குமா, போயிட்டே இருக்கக்கூடிய சமயத்தில் இதை சாப்பிட்றதுக்கு வேண்டி வேறு நிறைய மீன் வரும். என்ன பார்த்தியா, கறி பற்றியா, அதில் உள்ள கறி பற்றியா, ஒரு மீன், ஒரு குட்டி மீனுக்குள்ளே எவ்வளவு கறி இருக்குன்னு பார்த்தியா, இது அவ்வளவு அப்படியே தண்ணிக்குள்ளே அப்படியே கலக்கிட்டு அது இது எஸ்கேப் ஆயிரும், புரிஞ்சுதா? அதுக்கு தான் இந்த கறி மீன் இதில் இப்படி வந்திருக்கு. உனக்கு புரிஞ்சுதா? தலையெல்லாம் பிச்சு எடுத்தாச்சு நம்ம இந்த மீனில், தலையெல்லாம் பிச்சு எடுத்தாச்சு, அதில் இருந்த கருப்பும் எல்லாம் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த இதில் ஒரு நாக்கு மாதிரி ஒரு சாதனம் இதுக்கு உள்ளே இருக்கும், ஒரு கம்பி மாதிரி இருக்கும், அதை அப்படியே பிச்சு எடுத்துடணும். பார்த்தீங்களா, இந்த மேலே உள்ள சிவப்பே எடுத்துடணும். எடுக்காமலும் கூட நம்ம சாப்பிட்லாம், ஆனால் வயிறுலாம் வலிச்சிடக்கூடாது. அதில் இதுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி சாப்பிட்டு தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் நல்லா வெள்ளையாகவும் இருக்கும், மற்றபடி சுமப்பா அங்கே அங்கே சுமப்பு தான் இருக்கும். இந்த நாக்கு, இதுக்குள்ள நாக்கு கண்டிப்பாக இதை எடுத்துடணும், இல்லைன்னா வயிற்றில் போய் குத்திக்கிட்டு நிற்கும். இது இதில் பெரிய மீனில் நாக்கு இருக்கும், பெரிய ஒரு கல் கணவேணும்னு இருக்கும், அதுலெல்லாம் வந்து நல்ல பெருசாக இருக்கும். அதெல்லாம் வந்து ஏதோ மெடிசின்ஸுக்கெல்லாம் எடுப்பாங்க, ஆனால் அது என்னன்னு எனக்கு தெரியல. ட்ரீ இப்படி எடுத்து இப்படி எடுத்தும் கழுவிக்கலாம், பார்த்தீங்களா, இப்படி எடுத்து இப்படி எடுத்து அப்படி கழுவிக்கலாம். இப்படி கழுவுனானா அதுக்கு உள்ள மண் இருந்தால் அது அங்கே போயிடும், இதுக்கு மண். அது இல்லைன்னா நம்மளுக்கு என்ன பண்ணலாம், இது அப்படியே வச்சு கூட, இதை இப்படியே வச்சு சின்ன சின்ன பீஸ் ஆகிட்டு நம்மளுக்கு இப்படி 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 கூட நறுக்கி போட்டுட்டு கழுவலாம். பார்த்தீங்களா, அதில் உள்ள கருப்பு பார்த்தீங்களா, கருப்பும் இந்த இதில் உள்ள இந்த இதெல்லாம் வேஸ்ட்டு, இது வேஸ்ட்டு தான். அதனால இதை எல்லாத்தையும் இப்படியே சேர்த்து இப்படியே எடுத்துட்டா போதும், அப்போ அப்படியே வந்துடும் எல்லாம் சேர்ந்தா. அப்படியே கல் தலையில் உள்ள கல்,
லைட்டாக போர்டில் வச்சு கட் பண்ணால் நல்லா குட்டி குட்டியாக கிடைக்கும். அதுக்கு மாதிரி கனவேல வந்து நாலு வெரைட்டி, அதாவது ஒன்று புட்டு மாவு வச்சு, அது இந்த கனவ புட்டுன்னு சொல்லலாம். இதுக்கு உள்ள நம்ம கொழா புட்டு பண்ணுறோம்ல அதே மாதிரியே தேங்காய் உப்பு மாவு எல்லாம் கூட பிசைஞ்சிட்டு இதுக்கு உள்ளே வாரி வச்சு இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுக்கணும். அது ஒரு டிஷ்ஷு. அப்புறம் இதை சின்ன சின்னதாக அரிஞ்சு துவரம் வைக்கலாம், தேங்காய் எல்லாம் போட்டு துவரம் வைக்கலாம். அப்புறம் வந்து பெப்பர் இருக்குல்ல, பெப்பர் நம்ம பெப்பர் சிக்கன் பண்ணுவோம்ல அதே மாதிரியே பெப்பர்லாம் போட்டு கனவையும் அதே மாதிரி பண்ணலாம். அப்புறம் இன்னொன்று வந்து கனவை தீயல் பண்ணலாம், அது சூப்பராக இருக்கும். கனவை தீயலில் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுட்டு தேங்காய் எல்லாம் வறுத்து அரைச்சி தீயல் பண்ணலாம் கனவை தீயல், அதுவும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ரெண்டு டிஷ் நான் இதில் பண்ணி காட்ட போகிறேன். ஒன்று வந்து பெப்பர்லாம் போட்டுட்டு பெப்பர் சிக்கன் மாதிரி தான், அந்த மாதிரி ஒன்று. அப்புறம் தோரன், கனவை தோரன் ஒன்று காட்ட போகிறேன். மக்களை நம்ம ஃபஸ்ட்டு முதலாக இந்த தோரன் தான் வைக்க போகிறோம். அதுக்கு சாமான தான் என்ன இந்த வச்சுருக்கேன், இந்த தோரனுக்குள்ளே எல்லாம் அரிஞ்சு எடுத்து ரெடியாக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அது ஈஸியாக வச்சிடலாம். சின்ன வெங்காயம் இது தேங்காய் எல்லாம் சேர்த்து அரைச்சி போட்டு அப்படியே பிசைஞ்சு அது உள்ளே வச்சுட்டா போதும், அது பாட்டுக்கு அது இருந்து வந்துடும். தண்ணியே ஊற்ற வேண்டாம். அடுப்பு பற்ற வச்சுக்கேன், எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். முதல்ல கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சம் கடுகு, ஒரே ஒரு மிளகாத்தூள். தேங்காய் எண்ணெய் தான் நான் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் கடுகு, மிளகாத்தூள். இது ஈஸியாக செஞ்சிடலாம், குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா காரம் நம்ம இதுக்கு நிறைய போட மாட்டோம். அப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம். இந்த தோரனுக்கு எப்போவுமே சின்ன வெங்காயம் தான் போடணும். சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டேன், அது கொஞ்சமாக வசந்திட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு நிறைய உப்பு தேவை இருக்காது, ஏன்னா நம்ம புளியை யூஸ் பண்ண போகிறதில்லை இதுக்கு இல்லை, அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும். அப்புறமா பார்த்துட்டு போட்டுக்கலாம். இது வசங்கட்டும், வசங்கிற நேரத்துக்கு நம்ம தேங்காய் மட்டும் அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய், கொஞ்சமாக ஜீரகம், அப்புறம் பூண்டு, இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, ரொம்ப அரைய வேண்டாம், கொஞ்சம் பிறுபிறுன்னு அரைஞ்சால் போதும். அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் பொடி போட்டுக்கலாம். நிறைய தோரனுக்கு நிறைய மிளகாத்தூள் பொடி வேண்டாம், கொஞ்சமாக போதும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் காரம் நிறைய போட்டால் அவங்க சாப்பிட மாட்டாங்க. இதை அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் அரைச்சிட்டேன், நிறைய அரைய வேண்டாம், இவ்வளோதான் அரைஞ்சால் போதும். மஞ்சத்தூள் கொஞ்சம், தண்ணியே ஊற்ற வேண்டாம், இதிலேருந்தே தண்ணி ஊறி வந்துடும். எல்லாம் நல்லா விரகி வச்சாச்சு, அப்படியே வெந்துக்கணும், தண்ணியே ஊற்ற வேண்டாம். கொஞ்சமாக கறியப்பில் மட்டும் கொஞ்சமாக வச்சுக்கிறேன். பெப்பர் சிக்கன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பெப்பர் மிளகாத்தூள் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக பண்ணும்போது அது இன்னும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெப்பர், ரெண்டு மூணு மிளகாத்தூள், கொஞ்சம் ஜீரகம், இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு நிறைய ஆயிலெலாம் ஊற்றணும்னு தேவையில்லை, கொஞ்சமாக ஆயில் ஊற்றி லேசாக வறுக்கலாம், சும்மாவும் கூட வறுத்து எடுத்துக்கலாம். ஆயில் ஊற்றுறேன், நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன், உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் கறிவேப்பிலை, அதில் ஏது வெங்காயம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ எது வேணாலும். நான் பெரிய வெங்காயம் தான் போட்டுக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன், அது சீக்கிரமாக கொஞ்சம் வாசிக்கிறேன். இஞ்சி போட்டு அதுக்கு கூடவே போட்டுக்கலாம். கேப்சிகம் கொஞ்சம் போட்டுக்கலாம், வெட்டி வச்சுருக்கேன். இதை வசந்திட்டு அப்புறம்
நம்ம பொரியலுக்கு அடுப்பில் வச்சுருக்கோம், அது கொதிக்குது. அப்புறம் இதையும் பொடிச்சுட்டு வந்தேன். ஒரே டைமில் ஒரு 15 மினிட்டில் நம்மளுக்கு இது எல்லாமே ஒரே டைமில் எல்லாம் அரிஞ்சு எடுத்து வச்சுட்டோம்னா ஈஸியாக முடிஞ்சிடும். அப்புறம் இது பாருங்கள், தலை தலைன்னு தண்ணியே ஊற்றலை பார்த்தீங்களா, மொத்தமாக அது கொதிக்கிறது. தண்ணியே ஊற்ற வேண்டிய தேவையே கிடையாது. தக்காளி போடுறேன். கனவா வந்தது மட்டும் இஞ்சி பூண்டு மறைஞ்சாமல் போட்டுக்கிடுங்க. நல்லா வயிறு இருக்கும். என்ன வச்சாலும் கனவால் எச்சு பண்ணாலுமே இஞ்சி பூண்டு போட்டுக்கணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடணும். கனவை எடுத்து வச்சிருந்த கனவையும் போட்டுக்கணும். தண்ணியே இதுக்கும் தண்ணியே ஊற்ற வேண்டாம். கொஞ்சம் கூட கணக்கு தண்ணியே ஊற்றாமல் வச்சிருக்கோம். மிளகாத்தூள் பொடிச்சு வச்சுருக்கேன். ரொம்ப நைஸாக பொடிய வேண்டாம், கொஞ்சம் பெருபெருன்னு பொடித்தா போதும். கறி மசால் பவுடர் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். எல்லாம் கலரை விட்டுக்கலாம். மூடி வச்சுக்கிட்டேன். அப்புறம் கனவா தோரம் என்னாச்சுன்னு பார்க்கலாம். வாவ், அப்படியெல்லாம் வத்தி 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 வரது பாருங்க. இனி மூட வேண்டாம், அப்படி மூடாமலே அப்படி வத்த வச்சு எடுத்துக்கலாம். என்னாச்சுன்னு பார்க்கலாம். வாவ், தண்ணியே ஊத்தல பார்த்தீங்களா, நல்ல தண்ணி எல்லாம் இப்படி ஊறி வருது. வெங்காயம் போடும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருந்தேன், கொஞ்சமா உப்பு கூட போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் காரம் கொஞ்சம் கம்மியா இருக்கு, அதனால கொஞ்சம் பெப்பர் பொடி மட்டும் போட்டுக்கலாம். இது ரெடி ஆயிடுச்சு. இது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட தோரன் ரெடி ஆயாச்சு. அடுப்பாக்கு பெப்பர் கனவு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமா எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஊத்திட்டு கொஞ்சம் கறிவேப்பிலையும் மல்லி இலையும் தூவி இறக்கி வச்சிடலாம். கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் கொஞ்சமா, நம்ம ஃபர்ஸ்டே கொஞ்சம் தான் ஊத்தணும், அதனால கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம். அப்புறம் மல்லி இலை, மல்லி இலையும் தூவிட்டு நம்ம பெப்பர் கனவை ரெடி ஆயாச்சு, தோரன் ரெடி ஆயாச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு பாக்கி சொல்லலாம். பெப்பர் கனவை முடிச்சாச்சு, தோரன் முடிச்சாச்சு. அப்புறம் இதுக்கு முன்னாடியே 2-3 வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். அதையும் இதே மாதிரியும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் எந்தானாலும் சொல்லுங்கள். நீ நம்மளுக்கு சர்வ் பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி ஆயாச்சு, வாங்க சாப்பிட்லாம். பெப்பர் கனவை இதில் தோரன் இந்த பக்கமாக வச்சுக்கிறேன். இது வந்து தோரன், கனவை தோரன் செஞ்சு பாருங்கள். கனவையோட 2 டிஷ்ஷுமே சரியாயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட என்ன கமெண்ட் ஆனாலும் நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹவுஸ் டு ஹோம்.